ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தாங்க, நம்ம மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஓகேங்களா? அதாவது முத முறையாக பசங்க வந்து ஒரு 15 மார்க் கொஸ்டின், 15 கொஸ்டின் எழுத போகிறாங்க. அதுவும் ஒரு கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ், அதாவது ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கிறேன். இதுவரையும் எல்லாருமே 20 மினிட்ஸ், 13 மினிட்ஸ் அப்படிலாம் எழுதியிருந்தீங்க. சில பேர் 16 மினிட்ஸ் எழுதியிருந்தீங்க. ஓகேங்களா? பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும். அதுவும் நான் எல்லாமே பார்ப்பேன், ப்ரெசன்டேஷன்லேருந்து ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து. ஓகேங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் செக் பண்ணுவேன், நான் சொன்ன ஃபார்மெட்டில் அழகாக எழுதணும். நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கண்டிப்பாக மார்க் குறைச்சி விட்ருவேன். அதேமாரி யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாருக்குமே உண்டு. அதேமாரி கண்டென்ட்டில் டேட்டா, அதாவது டிஎன்பிஎஸ்னால ஸ்டாட்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபேக்ட்டு தான், அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சினால் நீங்கள் கதை கதையாக எழுதலாம், கடைசியாக வேஃபார் விடாது இதுன்னு என்ன வேணால் எழுதலாம். பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் பண்ணால் நீங்கள் மனசில் வச்சுக்க வந்து ஃபேக்ட்டு, டேரெக்டாக அவங்க கேட்குற கேள்விக்கு டேரெக்டாக பதில் இருக்கணும். அது நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். நான் கொடுத்த நோட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஆன்சர் இருக்கணும். நீங்கள் வேலை வேலை கதை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நார்மலாக மார்க் இருக்கும், மார்க் குறைச்சிரும் அதுக்கெலாம். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக நம்ம சில புக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம்ல, இது இதெல்லாம் இதுக்கு தான் கரெக்டாக இருக்கணும், இந்த டேட்டாக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த டேட்டாலாம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நான் பார்ப்பேன். இதில் உங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டோட்டலாக 500 ரூபீஸ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். எப்படின்னாக்கா டாப் 5 வராங்கல்ல எல்லாருக்குமே 100 ரூபீஸுங்க. ஃபஸ்ட் ப்ரைஸு 100 ரூபா, செகண்ட் ப்ரைஸு 100 ரூபா, தேர்ட் ப்ரைஸு 100 ரூபா, ஃபோர்த் ப்ரைஸு 100 ரூபா, ஃபிஃப்த் ப்ரைஸு 100 ரூபா தான். ஓகேங்களா? டாப் 5க்கு மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லா எழுதுங்க. அதாவது இது 100 ரூபீஸ் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கணும், நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் அதுதான் மைண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஜெயிக்கிறோம், ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது மட்டும் தான் மைண்ட்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? இதுமாரி நம்ம பேட்ச் இப்போ வந்து ஜூன் மந்த் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுமாரி மந்த் எண்டில் உங்களுக்கும் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஜூன் மந்த் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதேமாரி உங்களுக்கு கிளாஸ் 1-10 வரைக்கும் உங்களுக்கு இதேமாரி டெஸ்ட் இருக்கும். அப்போயும் இந்த ப்ரைஸ் அமௌண்ட்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃபேமிலி, பை, டேக் ஆல் தி பெஸ்ட்.